வயசுமா எத்தனை தோசை வேணும்? இவங்க நினைப்பாங்க வந்து கலைனா இப்படிதான்னு டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் நான் முதப்படியே எடுத்து வைக்கல. இவங்க நினைப்பாங்க நீ வளர்ந்துட்ட நாலு படி எடுத்து வச்சுட்டேன். நான் நம்ம இன்னும் இதெல்லாம் ட்ரெயிலர் இருக்கு, மெயின் பிக்சர் இன்னும் ஓட்ட வேண்டியது எவ்வளோ. ஆமாம், இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க கலை காத்துக்கருப்பு கலைனா யாருனே மக்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது. உடனே வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்களேன், பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு. அது ஒரு தம்பி வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா காத்துக்கருப்பு கலை. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் திருவண்ணா வந்துட்டு இன்டர்வியூ சேனல் ஒன்று வச்சுருக்காருன்னு தெரியும் இல்லைங்களா. அவங்களோட சேனலுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வட சென்னை பக்கத்தில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போது அண்ணாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கம்தான் வீட்டில் போய் சேர் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இங்கே உட்கார முடியல, அந்த இடம்லாம் ஃபுல்லுமே அழுக்காக இருக்குது. ஆனால் அந்த இடம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் ஃபுல்லு வீடு தான், ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வீடு தான். ஆனால் வந்து சரி இங்கே வச்சு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணியும் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வைஷுவை கூப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். இப்போ அவங்க இங்கே எடுத்துகிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியே சேரை கட்டிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் தம்பி. அதுதான், ஆமாம், அந்த சேரில் தான் இப்போ இன்டர்வியூ நடக்கும் போது. சரி நான் கிளம்புறேன், நான் போய் பாப்பாவை கூட்டிட்டு போட்டாலும் சந்தோஷம் தான். ஓகேண்ணா, சரிண்ணா நீங்க முடிச்சுட்டு வாங்கண்ணா. அப்படியே நான் பாப்பாவை கூப்பிட போறேன். பாப்பாவை சூசன் கணி போட்டு வரேன். ஏதாவது வேணுமா உங்களுக்கு? தண்ணி மட்டும் வரல, எடுத்து டீ ஏதாவது வேணுமா? என் தம்பி ஏதாவது சாப்பிடுறியா? கலை தம்பி உங்க ரெண்டு தான் ஆயிடும். ஓகே, ஹாய் ஹாய் சொல்லு. உனக்கு தெரியுமா? என்ன? எந்த ஊர் தெரியுமா? தெரியும், இங்க வடசென்னைனு சொன்னாரு. அரியலூர். ஹாய் ஹாய் சொல்லு. உனக்கு தெரியுமா? என்ன? எந்த ஊர் தெரியுமா? தெரியும், இங்க வடசென்னைனு சொன்னாரு. அரியலூர். அரியலூர். அரியலூரா? எங்க சொத்து? சொந்த ஊரா? சூப்பர். நாங்கலாம் எப்படி சொல்றது, அப்போ நான் டிக்டாக்லயே பாத்திருக்கேன். அப்போ வந்து ஒரு யதார்த்தமாக இன்னசென்ட்டாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாமே. ஆனால் இல்லைனே, அப்போ நான் பார்த்தது சொல்லும் போது அப்போ நிறைய பேர் ரொம்ப பேசுவாங்க, அந்த பையன் இன்னசென்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அதுவே உங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றி போடுன்றது நிரூபிச்சிட்டேன். மாற்றிக்கிட்டியா? பிளான் பிளான் தானா? எல்லாமே கான்செப்ட் தான். இதில் பார்ப்போம், எல்லாத்தையும் இதுலேயே கேட்காதீங்க. எல்லாமே கான்செப்ட் தான். கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக வச்சுட்டுருக்காரு தெரியுங்களா. உங்களுடைய உங்களோட மனக்கவலை, உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து தம்பியோட பேச்சு வந்து மாற்றிட்டுருக்கு. ஸோ அவங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன ட்ரெஸ் ஆக்கி விடுவாங்க அவங்க கம்மெண்ட்லாம் படிச்சுட்டு நான் தலையில் துண்டை போட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாதையா? ஃபீல் பண்ணாத, உனக்கு இதுவே உனக்கு தீப்பு மூத்த மாதிரி நீயும் வேற லெவல் தான் கண்டிப்பாக. அக்காவுடைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க ப்ரோ. நான்
நம்ம வெட்டி பேச்சி யூஸ் பண்ணி கொஞ்சம் வெல்லே வந்திருக்கு. சரி 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 நானு பெரியதா இருக்கேன் மறக்காம எடுத்துட்டு இருக்க அந்த சரி மறக்காம வெட்டி பேச்சி யூஸ் பண்ணி வெட்டி பேச்சி வெட்டி பேச்சி யூஸ் போச்சுங்கற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணவேனா என்னோட வீடியோ ஓகேங்க. இதோட வந்து என்னோட vlog கிடையாது, இது ஜஸ்ட் வந்து இப்போ என்ன நடக்குதுன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்க, சரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் வைஷு கூப்பிட போறேன், அதோட வீடியோஸ் பாருங்க பாருங்க. தம்பி வீடியோ எடுக்கலாமா உங்களைய செலிபிரிட்டிஸ் யாரும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா பார்த்துட்டு யாருன்னு சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய பேர்த்துக்கு இன்டர்வியூ எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவரவே நாங்களும் இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துட்டு இருக்காரு. அண்ணா ஆமாம் இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, அவருக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அந்த போய் இன்டர்வியூ பார்த்தா தான் தெரியும். வைஷோட ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன், முன்னாடி தெரியுதுங்களா, அதான் வந்து வைஷு படிக்கிற ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன்த்து படிக்கிறா. எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க. பாப்பா வந்து செவன்த்து படிக்குது, உங்களுக்கே தெரியும். பாப்பா வந்து எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே போட்டிருந்தீங்க, சரி இங்கே வந்துட்டு பாப்பா வந்து ஹாஸ்டலில் தானே இருந்துச்சு, எப்படி இங்கே இப்போ சேர்த்துருக்கீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. பாப்பா வந்து ஹாஸ்டல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4 மந்த் அங்கே படித்தா கிட்டத்தட்ட நிறைய காசு செலவு பண்ணிட்டேன். நிறைய பேர்த்துக்கு தெரியல அவள் இன்னும் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை நான் வைஷு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். இன்னென்னா ஒரு 4 மாதம் தான் இருக்குது, திருப்பி போய் சேர்த்துனோம்னா 30,000 ரூபாய் திருப்பி கேட்டாங்க. நம்மளால இதுக்கப்புறம்லாம் முடியாது, இருக்கிறது வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது, நமக்கு சென்னை வேறு புதுசு வேறையா. சென்னை வந்து எனக்கு புதுசும் கூட, நமக்கு அங்கே ரொம்ப லாங்கில் சேர்த்திட்டா ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ தான் வந்து இங்கே வந்து வண்டியெலாம் கொஞ்சம் லாங்கில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அட்டாச் குழந்தைங்க எல்லாத்தையும் வயசு வந்துட்டுருக்கு, அதனால் வந்து வீட்டு பக்கத்தில் சேர்த்திட்டேன். இங்கே வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரென்த்துன்றது கம்மி தான், ஆனால் கோச்சிங் நல்லா இருக்குது. பாப்பா இங்கே வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா படிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 10th வரைக்கும் இங்கே இருக்குது, அதுக்கு மேலேங்கும்போது கொஞ்சம் தள்ளி போய் சேர்க்கணும் மேடம். ஜிபே நம்பர் தெரியல, பார்த்து போடு சரியா, பார்த்து போடு. பால் மட்டும் போதும், வேற ஏதாவது வேண்டாம். போகல வேண்டாம் போ, இல்லை போ. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ பால் மட்டும் பாப்பா கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அங்கே வீட்டில் சக்கரை இல்லை, திருப்பி அவளை வந்து வீட்டுக்கு சாரி அவளை வந்து கடைக்கு அனுப்பி வச்சுட்டேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கடை. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது. எல்லாத்துக்கும் சாரி சாரி ஒன்று சொல்லிடு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி கடைக்கு போயிருக்கா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வாங்கறதுக்கு, வீட்டுக்கு சக்கரை இல்லை, சக்கரை வாங்கறதுக்கு போயிருக்கா. ஏதோ கொரியர் வந்திருக்கு, என்னவா இருக்கும். குமரி ஸ்டோர் சுசா கோல்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரொமோஷனுக்கு தான் வந்திருக்கு, பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு. எதுக்கு பால் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு டீ போட்டு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பா வந்திருக்கேன். ஓகே டன். எங்கே போனாலும் சரிங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் தான் ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கும். அண்ணாவுடைய பேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு. ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறேங்க பாருங்கள்.
நம்ம வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னே சொல்லலாம். இங்கே நான் இருக்கிற இடம் வயசு குட்டி வர்றதுக்குள்ள அவளுக்கு ஒரு 2 தோசை ஊற்றி வச்சுட்டு டீயை போட்டு கொடுத்துட்டு பாப்பு குட்டியை போயிட்டு டியூஷனில் விட்டுட்டு அப்படியே இன்னைக்கு இந்த ரொட்டீனை முடிச்சு விட்ற வேண்டியதான். இன்றைய ரொட்டீன் இதுதான் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு காலையில் என்ன சமைச்சேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும், இந்த டைமில் கொஞ்சம் சாத்தி வச்சுட்டு தான் கொசு வராமல் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு கதவை, லைட்டிங் கம்மியாக. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, வயசு குட்டிக்கு வந்து தோசை ஊற்றி வச்சிட்டோம்னா வயசு பாப்பா பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து மூடி வைக்க மட்டும் ஈ உள்ளே வந்துட்டு வேஸ்ட்டு. காலையில் வந்து என்ன பண்ணுதுன்னா, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா யாருமே இன்னைக்கு சாப்பிடவே இல்லை. கருவாட்டு குழம்பு வயசுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியாதுன்றதுனால பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும் காலை தக்காளி போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். ஏதோ லைட்டிங் கம்மி, ஏதோ கிளாரிட்டி. இப்படி தான் நான் செட் பண்ணிப்பேன். ரொம்ப லைட்டிங் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, லைட் போட்ட மாதிரி இருக்கா, இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இப்ப சாப்பிட மாட்டேன், அதுவும் கருவாடு குழம்பு வரைய தொட்டு கூட பார்க்கணும். சாப்பாடு இருக்கு. எப்போ இப்ப நீ எங்க போயிருந்த? நான் உள்ள இருந்திருக்கேன். சாப்பிட்டு உள்ளார போயிட்டு இருக்கலையோ? அப்புறம் அப்பதான் வெளில வந்து சாப்பிடுங்க சொன்னாங்களா? வந்து நின்னு பார்த்தேன். நீ அந்த பக்கம் போன, வீடியோ எடுத்துக்காக போனோம். சரி, நீ அங்க இருப்ப, வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன்ட்டு தான் நான் சரி பாத்துட்டு போலான்னு பார்த்தா நீ இல்ல. அப்புறம் அப்படியே பாத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லிச்சா? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. ஆர்மி சொன்னாங்க. ஆர்மியா? ஆமா. அப்படின்னா யாரு என்ன தேடி வந்தாலும் சொல்லுவாங்க. தங்க அத்தை வீட்டுல, முன்னாடி அத்தை வீட்டுல ஏதோ கோயில் வந்திருக்கும். அவங்க அவங்க இன்டர்வியூ போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க பாத்துட்டு இருக்கோம். சட்னி ஊத்துவா கருவாடு குழம்பா? சக்கரை எவ்வளவு வந்துச்சு? என்னென்ன வாங்கினேன்? அது ஒரு அரை கிலோ தான் வாங்குறது. ஈவினிங் இந்த தண்ணி குடிப்பேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு தண்ணியே காலேருந்து குடிக்கவே இல்லை. ஒரு மாதிரியா இருக்கு.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா தம்பியும் கிளம்பிட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.